மகரராசி என்பர்களே, பா ரெண்டு மூணு நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுதுப்பா. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், ரொம்ப அவசரப்பட்டு சில காரியம் பண்ணப்படாது. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவா திருவோண நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சொந்த பந்தம், நம்மளுடைய அப்பாவுடைய அண்ணால தம்பி, அம்மாவுடைய கூட பிறந்தவா தம்பி, நமக்கு அவள் வந்து சொந்தக்காரா கிடையாது, நம்ம பெத்தவா எப்படியோ அந்த மாதிரி. சட்டுன்னு கோபத்தில் பேசிட்டா நீங்கள் திருப்பி பேசிடப்படாது, ரொம்ப வேண்டியவா பேசிட்டு போட்டுமே பைசுக்கு பெரியவா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே மாறிடும். கௌரவ குறைச்சலான இடத்துல இருக்கப்படாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இவாட்ட பெருசாக கௌரவமே பார்க்க வேண்டாம், அம்மா அப்பாட்ட என்ன கௌரவம். அதனால் சொந்த பந்தத்துக்குள்ள ஒற்றுமைகள் அவசியம் வேணும். பின்னாடி நமக்கு குழந்தைய கால் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா நிச்சய லாபகங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துருக்கவா, ரயில்வே சம்பந்தமான துறைகளில் இருக்கவா, மரைன் இன்ஜினியராக இருந்துருக்குவா, அவளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி திறம் வழிபாடு.